ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் இன்னொரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்னென்னா, ரெண்டு டாபிக். ஒன்று வந்து ஹியூமன் இன்சுலின் சம்மந்தப்பட்ட குஷின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. அது அடிக்கடி கேட்குறாங்க. ஒரு அஞ்சு குஷின் தொடர்ந்து வந்திருக்காது இயர் குஷினாக. அதுக்கப்புறம் பிடி காட்டன் உங்களுக்கெல்லாம் யோசனை பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். பிடி காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் எல்லாம் கூட ஃபேமஸாக பேசுவாங்க. ஃபார்மர்ஸ் வந்து அதுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் போயிட்டுருந்துச்சு. அந்த பிடி காட்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் பிளான்ஸ் அல்லது டிரான்ஜெனிக் பிளான்ஸ், இந்த ரெண்டு கான்செப்ட், இந்த ரெண்டு கான்செப்டில் என்னென்ன இயர் குவஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இப்போ நம்ம குவஷ்சன்ஸ் பார்ப்போம். ஐஎம் தீபன். என்னோடய குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி பிஹெச்டி. 10 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீட் பயாலஜியில் அண்ட் என்டிஎஸ்சி ப்ரோக்ராம். என்னோடய விஷன் அண்ட் மிஷன் என்னென்னா, உங்கள் எல்லாரையும், யாரெல்லாம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க அவங்க எல்லாரையும் டாக்டர்ஸாக பார்க்கணுங்கிறது தான் எங்களோட விஷன். ஓகே, இப்போ நம்ம குவஷ்சன்ஸ்க்கு போவோம். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியா ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்ட் இந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப். இப்போ நம்ம பார்த்ததே நான் சொன்ன ஹியூமன் இன்சுலின் தான். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியா ஃபஸ்ட்டு இது பண்ணி ஒரு ப்ராடக்ட் ப்ரோட்டீன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வச்சாங்கன்னா அது ஹியூமன் இன்சுலின் தான். இன்சுலின்ங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு ஹார்மோன். அது டயபிட்டீஸ் அவங்களாம் வந்து இன்சுலினை வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க டயபிட்டீஸ் பர்சனுக்கு. என்ன பண்ணுன்னா, இந்த இன்சுலினோட வேலை என்னென்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் அல்லது குளுக்கோஸோட லெவலை வந்து கட்டுப்பாட்டில் குறைக்கிறது தான் இதோட வேலை. இதோட ஆப்போசிட் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா, குளுக்கோகான். சரி, இந்த ஹியூமன் இன்சுலினை ஏன் சார் ஆர்டிஎன்ஏயில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, ஹியூமன் இன்சுலின் வந்து நிறைய பேர் டயபெட்டிக்ஸ்னால் அஃபெக்ட் ஆகி கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இன்சுலின் கொடுக்கறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஹார்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய பான்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ்லேருந்து அதிலேருந்து இன்சுலின் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. பட் அல்டிமேட்லி ஒரு அனிமல் எஃபெக்ட் ஆகுது இல்லையா, அதை இது பண்ணணும். அதே சமயத்தில் அந்த ஹியூமன் இன்சுலினை வந்து ஒரு மைக்ரோப்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த ஹியூமன் இன்சுலினை வந்து மைக்ரோப்ல எடுத்துகிட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த மெத்தட் எப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மின், அதுதான் வெக்டார்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து டிஎன்ஏ. இப்போ பான்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ் அதில் தான் என்னென்னா இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அந்த செல்லேருந்து இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படிங்கிற மாலிகுலர் சிசர் மூலமாக அந்த டிஎன்ஏவை கட் பண்ணியாச்சு. அதாவது பர்டிகுலராக நம்மளோட டார்ஜெட்டு ஜீன் யாருன்னா, இன்சுலினுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஜீன், அந்த ஜீனை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஹியூமனோட டிஎன்ஏ பான்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸ், அதுலேருந்து இன்சுலின் ஜீன் எடுத்தாச்சு. இப்போ இது பாக்டீரியாவோட பிளாஸ்மீட். அந்த பிளாஸ்மீடை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு இங்கேயே கட் பண்ணியாச்சு. சேம் என்சைம் தான், இங்கே என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே என்சைம் இங்கே யூஸ் பண்ணோம். அப்புறம் லைகேஷன், டிஎன்ஏ லைகேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது. அது என்ன பண்ணோன்னா, இப்போ வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா டோனார் டிஎன்ஏ, அதே சமயத்தில் இங்கே ஒரு பிளாஸ்மீட், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடியது யாருனா டிஎன்ஏ லைகேஸ்னு பேர். ஒட்டி விடும் கம்மு மாதிரி, பேஸ்ட் மாதிரி, அது பேர் டிஎன்ஏ லைகேஸ். ஓகே, அது இந்த ப்ராசஸ் பேர் லைகேஷன். இப்போ இந்த வெட்டி வச்சது இந்த இடத்துலையும் இந்த டார்ஜெட் ஜீனையும் ஜாயின் பண்ணிட்டோம், அதான் ஊதா கலரும் இந்த பிளாஸ்மீடும். இப்போ இது ரீகாமினன்ட் பிளாஸ்மீட் ஆகிடுது. இந்த ரீகாமினன்ட் பிளாஸ்மீடை எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம் ஒரு பாக்டீரியல் செல்லில், ஈக்வலை செல்ஸில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். இது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது சார் அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு ஹீட்டு 42 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு கோல்டு நார்மலாக விட்டுட்டு திருப்பி ஹீட் கொடுக்குறது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னென்னா, செல்லில் ஒரு போர்ஸ் ஏற்படுத்தி, பாக்டீரியாவோட செல்வாலில் போர்ஸ் ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த பிளாஸ்மீடை உள்ளறத்துல்றது. அல்லது சால்ட் கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் சால்ட் கண்டிஷன், கொஞ்சம் சால்ட் கண்டிஷன் கொடுத்தோம்னா அது இந்த செல்வாலில் போர்ஸ் ஏற்படும், அதன் மூலமாகவும் நம்ம அந்த பிளாஸ்மீடை அந்த பாக்டீரியல் செல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோன்னா என்ன சார், ஆம்பிளிஃபிகேஷன். உங்களுக்கு தெரியும், பாக்டீரியா வந்து
எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கோ அது 45 மினிட்ஸில் டபுள் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆகிடும் பை மீன்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன். நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். அதே மாதிரி அது உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்க்கு வந்து ஒரு இன்ஹரண்ட் கேப்பபிலிட்டி உண்டு. என்னென்னா ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு ரெப்ளிகேஷன் ஜெராக்ஸ் காப்பி அதோட பிளாஸ்மீடை இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி அது மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கேப்பபிலிட்டி அதுக்கு உண்டு. அதனால் பிளாஸ்மீட் வந்து இந்த பாருங்கள் ஒன்றா இருந்தது ரெண்டாயிட்டு அது மாதிரி நிறைய பாக்டீரியல் செல்ஸும் அதுக்குள்ளார பிளாஸ்மீட்ஸும் நிறைய ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அதன் மூலமாக அந்த டிஎன்ஏலேருந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். எம்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ டூ ப்ரோட்டீன் படிப்பீங்க. இந்த ப்ரோட்டீன் யாருன்னா இங்கே ஹியூமன் இன்சுலின் ஜீன் தானே கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ப்ரோட்டீன் தான் கிடைக்கும். இந்த இதுதான் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கில் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஒரு பாக்டீரியல் கல்ச்சரை மீடியத்தில் வச்சுருக்காங்க. இது ஃபெர்மெண்டாருங்கிறது தான் ஒரு முக்கியமானது. அது ஒரு பெரிய மிஷின். அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா இது ஸ்டியர்டு டேங்க் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. இப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஆக்சிஜன் உள்ளார கொடுக்கறதுனால பாக்டீரியல் கல்ச்சர் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நல்லா வளரும். வளரும் பட்சத்தில் அது உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் பெருகும். பிளாஸ்மிட் பெருகுனுச்சுனா உங்களோட ரீகாம்பினன்ட் ப்ராடக்ட் யாருன்னா ஹியூமன் இன்சுலின் அதுவும் வந்து அதிகமாகும். அப்போ ப்ரோட்டீன் வந்து ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டு. சரி சார், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் மூணாவது. இதில் என்ன பண்ணுவோன்னா அந்த ஆர்டிஎன்ஏ ப்ராடக்ட் இங்கே ஹியூமன் இன்சுலின் அதை மட்டும் தனியாக பிரித்து எடுப்போம். செப்பரேஷன், ப்யூரிஃபிகேஷன், ஆடிங் ப்ரிசர்வேட்டிவ் இது மூணும் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கில் முக்கியமான ப்ராசஸ். ஸோ அந்த நமக்கு தேவையான ப்ரோட்டீன் ஹியூமன் இன்சுலின் மட்டும் தனியாக எடுத்து இதில் ப்யூரிஃபை பண்ணி செப்பரேட் பண்ணி அதை பேக் ஆச்சு அப்புறம் அனுப்புறது மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இதில் எந்த கேள்வி வரும் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்லேருந்து? சரி, இப்போ ஹியூமன் இன்சுலின் பற்றி கமர்ஷியலி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஏ ட்ரான்ஜெனிக் ஸ்பீசிஸ் ஆஃப் நான் சொன்னல எச்சரிச்சை கோழியை தான் வந்து ஈக்கோலைங்கிற பாக்டீரியாவை தான் நம்ம வந்து இந்த ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு விஷயத்தில் கேட்டிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். த டூ பாலிபெப்டைட்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் ஆர் லிங்க்டு டுகெதர் பை. இங்கே பாருங்கள், ஹியூமன் இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் எதால் ஆகிருக்கும்? அமினோ ஆசிட்ஸால் ஆகிருக்கும். அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயின் ஆகி பாலிபெப்டைட் ஃபார்ம் பண்ணும். இதில் ரெண்டு பாலிபெப்டைட் இருக்குது, ஒரு ஏ செயின் ஒன்று, இன்னொன்று பி செயின் ஒன்று. மொத்தமாக இன்சுலினில் 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. 51 அமினோ ஆசிட் கொண்டது இன்சுலினு. அதில் பார்த்தீங்கன்னா ஏ செயினில் எவ்வளோ இருக்குன்னா 21 அமினோ ஆசிட்ஸும் பி செயினில் எவ்வளோனா 30 அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஆகும். இது எப்படி ஜாயின் ஆகுதுன்னா டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். இங்கே பாருங்கள் நல்லா ஊற்று கவனிச்சிங்கன்னா டபுள்எஸ் தெரியும், இங்கேயும் ஒரு ரெண்டு டபுள்எஸ் தெரியும். இந்த ஏ செயினும் பி செயினும் ஜாயின் ஆகிறது டபுள்எஸ், அதாவது டைசல்ஃபைட் பாண்ட். இதுதான் ஆன்சர். த டூ பாலிபெப்டைட்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் ஆல் ஏ செயின் பி செயின் போத் ஆர் ஜாயின் டுகெதர் பை டைசல்ஃபைட் பாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கிளியராக தெரியணும். இந்த பாருங்கள், இது ஏ செயின், மேலே இருக்கிறது பி செயின். இந்த பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ரெண்டு எஸ்எஸ் போட்டிருக்கோமா டைசல்ஃபைட் பாண்ட், இங்கேயும் ஒரு டைசல்ஃபைட் பாண்ட். அப்போ டூ டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஏ செயினுக்கும் பி செயினுக்கும். இதை குவஷின்ஸை வந்து உங்களை அப்படி கேட்பாங்க, இப்போ எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. டைசல்ஃபைட் பாண்டு எத்தனை டைசல்ஃபைட் பாண்ட் ஏக்கும் பிக்கும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு இன்னொரு குவஷின் இன்னொரு வருஷத்தில் கேட்கலாம். அப்போ எத்தனை? டூ. அந்த மாதிரி தான் நீங்கள் ஆரஞ்சு படிக்கணும். த ஃபஸ்ட்டு ஹியூமன் ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி யார்? இன்சுலின் தான். இது இன்னொரு வருஷத்தில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜ க்வெஸ்சன், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ ஹியூமன் ப்ரோட்டீன் இன் பாக்டீரியா பை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் என்ன காரணம்? பாக்டீரியல் செல் கேன் கேரி அவுட் ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங். நோ. ஹியூமன் குரோமோசோம் கேன் ரெப்ளிகேட் இன் பாக்டீரியல் செல். குரோமோசோம் மொத்தமாக பண்ண முடியாது, ஒரு போர்ஷன் ஆஃப் ஜீன்ஸை வந்து பாக்டீரியாவில் நம்ம பண்ண முடியும். மெக்கானிசம் ஆஃப் ஜீன் ரெகுலேஷன் இஸ் ஐடென்டிக்கல் இன் நோ. ஜீன் ரெகுலேஷன்னா உங்களுக்கு இதுக்கு போயிடும், அது வேறு கான்செப்டுக்கு போயிடும், அது கிடையாது. த ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல் அப்படின்னா என்ன சார்? ஜெனட்டிக் கோட்னா இந்த சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் டாக்மானா என்னென்னா ஒரு டிஎன்ஏலேருந்து தான் எம்ஆர்என்ஏன்னு வந்தது, எம்ஆர்என்ஏலேருந்து தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இது வந்து கான்செப்டு, இது சென்ட்ரல் டாக்மான்னு பேர். ஏன் அது எப்படி சென்ட்ரல் டாக்மாங்கிறாங்கன்னா அது எல்லா செல்லுக்கும் பொதுவானது, அதாவது மைக்ரோபாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், எந்த செல்லாக இருந்தாலும் அது பொதுவானது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் ஏடிஜிசி அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க,
அந்த ஏடிஜிசி அப்படிங்கிறதெல்லாம் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க டிஎன்ஏல. அதேமாதிரி ஆர்என்ஏலையும் இருக்கும். ஆர்என்ஏல என்ன ஒரு வித்தியாசம்னா டீக்கு பதிலாக யூ, அதாவது தைமின் பதிலாக யுரேசில். இப்போ இந்த இதெல்லாம் எதுக்கு கோட் பண்ணணும்னா ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணும். மூணு நியூக்ளியோடைட் ஜாயின் பண்ணி ஒரு அமினோ ஆசிடை செலக்ட் பண்ணும். இதுதான் வந்து அந்த கோடு. சென்ட்ரல் டாக்மா அதை நான் அப்கமிங் போர்ஷனில் கிளியராக நடத்துவோம். அது தனியாக அதுவும் அடிக்கடி கேட்குற கேள்வி தான். இப்போ இதை வச்சு தான் இந்த ஆன்சர். ஜெனட்டிக் கோடு வந்து யூனிவர்சல். இந்த த்ரீ கோட்ஸ் வந்து சொன்னல அமினோ ஆசிட்ஸ்னா ஏயுஜி அப்படின்னா இது ஒரு கோடு, ட்ரிப்ளட் கோடு, ஜெனட்டிக் கோடு. இது வந்து கோட் ஃபார் மெத்தியோனைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட். இது வந்து பிளான்ட்டில் இருந்தாலும் சரி, அனிமலில் இருந்தாலும் சரி, மைக்ரோபில் இருந்தாலும் சரி, யூனிவர்சல். அதுதான், அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா ஹியூமனோட ஜீனை எடுத்துகிட்டு போய் ஒரு பாக்டீரியாவில் வளர்க்க முடியுதுன்னா காரணம் என்னென்னா ஜெனட்டிக் கோடு இஸ் யூனிவர்சல். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ரைட். போதும், இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. ஹியூமன் இன்சுலின் பற்ற கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்ப்போம்.